நாளைக்கு வந்து பிரதமர் அவர்கள் சென்னை வராது. நேற்று வந்து சொல்லிட்டே இருக்கு, பிரதமர் வருகிறார். கருப்புக்குடி ஆட்டுவது என்ன நிச்சயம், எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய உணர்வை, எங்கள் வரியை நாங்கள் பார்க்கிறோம். நீங்க கேக்குறத அவர் வாழையே போற நாங்க இந்த உணர்வை ஒரு இடத்துல நின்று வெளிப்படுத்துவோம். நீங்க ஊடக நீங்க அவர் வரதையும் காட்டுவீங்க, நாங்க எதிர்ப்பு காட்டுறதையும் காட்டுவீங்க, இல்ல அதுதான் எங்களுக்கு தேவை. அதுக்காக நாங்க கூடவே பறந்து போய் கொடி கேட்க முடியாது, அது கடினம். சென்னை விமான நிலையம், நீங்க கேட்டாக்க நீங்க பார்த்த காணொலி இல்ல, நான் காவலரை தாக்குறதுக்கு நான் விலகிதான் காட்சியில் இருக்கேன். காவலர்கள் வந்து இதுல யாராவது எங்க அப்பா ஒரு வெற்றி மாறணும், தப்பிங்க வெற்றி மாற அவனை எது தாக்குனவ என்ன செஞ்சா கலைஞர் மருத்துவமனையில் இருக்காரு, 100 பேருக்கு மேல எங்க கட்சி இருக்கீங்க. அவங்க சொன்னதே நீங்க ஒத்துழைங்க, நீங்க அருமையா அறவழியில பண்ணுங்க, நாங்க முழுக்க ஒத்துழைக்கிறோம். நாங்க இங்க இருந்து போய் குடும்பத்தை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதே மெரினா கடற்கரை போராடி அறவழியில் போராடி வெற்றி பெற்ற பிறகு சீருடையோட போய் வாகனங்களை கொளுத்தி வீடுகளுக்கு தீ வச்சு எத்தனை பேர் வெற்றி வெட்டி அடிச்சாங்கல்ல, அதெல்லாம் என் வன்முறை நீங்க கண்டிக்கல, களத்துல வந்து நின்னீங்களா? இவர் சொல்றாரு அவர் ரசிகர் பங்கு எப்படி பண்ணுங்க தெரியல. அவர் படத்தை போட்டு காவிரி மேலாண்மை அமைக்கணும்னு ஒரு அட்டையை அடிச்சுட்டு வந்து அவங்க மாட்டிக்கு நிக்கல, எங்க பிள்ளைங்க மேல மாட்டணுங்கிறது பிரச்சனை வருது. நீல மாட்டிக்கு நிக்கணும், நீ களத்துக்கு வராம காலிருக்கிறீங்கன்னு. இந்த வயது எங்க அப்பா ராத்திரி சிறை பிடிக்கப்பட்டு 2-3 வரைக்கும் அந்த கடல்ல படுத்துருந்தாங்க. நீ களத்துக்கே வராம வேர்வையில கூட்டத்துல நசுங்கிருக்கீங்களா, வேர்வையோட நின்றுருக்கீங்களா, தாகம் எடுத்து கத்திருக்கீங்களா, தூங்கலாம தூங்குவது சுட்டு அத்தரிக்காலை செஞ்சு சொல்லுங்க. நாங்க செஞ்ச தப்பு சார். அப்ப கிரிக்கெட் ரசிகர்களை தாக்குனது சரியா? நக்கல் செய்யும் விதமாக அவர்களை ஒரு சில மஞ்சள் பணியாளர்கள் ஒப்படைப்பட்டவர்கள் போராட்டக்காரர்களை சீண்டுகிட்ட போது அங்க சில விபரீதங்கள் தாக்கணும்னு நினைச்சா யாராவது அரங்கத்துக்குள்ள போயிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுவா எங்க நோக்கம்? நீங்க எல்லாருமே தமிழர்களை ஒரு வன்முறையாளர்களாவே காட்டுறீங்க. திரையுலகம் நடத்தின ஒரு போராட்டத்துக்கு வாழ்த்துக்கள்னு ஒரு தம்பி போட்ட செய்திக்கு, முகநூல் செய்திக்கு அவளை தேடி பிடிச்சி வந்து அடிச்சு நடுவீதியில வச்சு காணொலி எடுத்து அதை பதிவேற்றி இருக்குது கர்நாடகம், நீங்க பாத்திருப்பீங்க. அதெல்லாம் யாருமே என் வன்முறையை விவாதிக்கிறது இல்ல. நாங்க என்ன வன்முறை செஞ்சிட்டோம் நீங்க சொல்லுங்க. இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் ரஜினிகாந்துக்கு ஏன் வந்தது? அவசர அவசரமாக அவர் ஏற்படுகிறது சொல்ல வேண்டும். அதுக்கு தமிழிசை அம்மா வாழ்த்து சொல்லுங்க. பிஜேபி முன்னாடி இங்க வரும்போது குடிநீர் காவிரி எத்தனை ஏக்கருக்கு பாசனம் காவிரி ஒண்ணும் தெரியல. வாய் மொழி பேசாம இருக்கணும்ல, பொழுது போல இமயமலைக்கு போய் சுட்டு சொட்டு போடுறேன் பேச கூடாது. புரியுதா? பொதிச்சு போயிருக்கிறவங்க கிட்ட வந்து சேட்டை பண்ணிட்டு கூடாது. வந்து சொல்லுங்க, எங்க அப்பாட்ட எடுத்து பேசுங்க என்ன நடந்துச்சு. உங்க நண்பர் தானே, அவர் சொல்லுவார்ல முதல்ல அவங்கதான் அடிச்சுட்டாங்க. மைதானத்துக்கு வந்து காவணி வீசுறது
எது போராட்டத்துல சரியான முடிவு ஒண்ணு எடுத்துக்கோ கட்சட்டே என்னதான் செய்யலாம் இல்ல எடுக்கக்கூடிய விளையாட்டு தான் அது பாதிக்கும் காலனி ஆதிக்கத்துல இருந்த நீங்க அடிமையா வந்த நீங்க இல்ல காலனி விளையாட்டு தானே அவங்களுக்கான நீருக்கு சோருக்கும் நாங்க போராடுறோம் நீரும் சோறும் முக்கியமா கிரிக்கெட் சோறு முக்கியமா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் நாங்க உள்ள இருக்கிறாங்களா அவங்களுக்கு சேர்த்தா நாங்க போராடுறோம் வெளிமாநிலத்தவர்கள் அதிகமா இருந்தாங்க அதிகமான ரசிகர்கள் போகவே மிக குறைஞ்சிருந்தது அந்த தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது போராட்டம் இதுவரைக்கும் எப்பொழுதெல்லாம் அவருடைய ட்விட்டர் பேசுதுன்னா அதிகாரத்துக்கு ஆதரவாக ட்விட்டர் பேசிட்டே இருக்கு என்றைக்காவது தாமர மக்களுக்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது என்னைக்காவது அந்த ட்விட்டர் பேசியிருக்கா ஒரு நாளாவது நீங்க பேசிருக்கு உங்களால ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா அவர் ட்விட்டர் எப்ப பேசுது டிமானிட்டைசேஷன் சொன்ன உடனே 10 நிமிஷம் ஹாட் சப்போர்ட் அது பப்படிக்குது ஒரு உணர்வாரு நான் கேட்கிறேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி உஷா என்ற கற்பிணி பெண் ஒரு காவலர் சீருடைய போது அந்த பதிலே சொல்லாம போனீங்க சட்டம்ியாவலர்கள் அந்த குரலை இவர் வந்து வெளிப்படுத்துறாரு ரஜினி ஒரு பெரிய ஆளு ஒரு அரசியல்வாதி என்ன இவ்வளவு நேரம் விவாதிச்சுட்டு பதில் சொல்றதே முதல்ல அவமானம் அவர் சாதாரண ஆளு ஒரு ஓட்டு இருந்து அதே காவலி போட்டு சொல்றேன் அவனை பெரிய பெரிய அவன் இத்தனை வருஷமா அரசு தியாகம் பண்ணி அதனால நீங்க தயவு செஞ்ச பத்திரிகையாளர்கள் கருத்து வேறுபாடுகளை கடந்து ஒரு நாட்டுக்கான கொடியை பிடிச்சு போராடுவது மரபு ஐநா சபையில இந்தியா ஒரு ஒப்பந்தம் வச்சிருக்கு அதே போல ஐபிஎல் போட்டிக்கு போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில ராஜீவ் சுக்லா உள்துறை செயலாளர் சந்திச்சு கூடுதல் பாதுகாப்பு வழங்க சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு அவரும் டிஜிபி கிட்ட கூடுதல் பாதுகாப்பு வழங்க சொல்லியிருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க போலீஸ்க்கு அடி வாங்குறதுக்கு எங்களுக்கு மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தமா கிடக்குது நீங்க கூடுதல் போலீஸ்ல என்ன சொல்லி சொல்றாங்க சுட்டு கொள்ள சொல்ற போல இருக்காங்க தமிழிசைக்கு பொண்ணா இருக்கா மத்திய அரசுல என்ன தகுதி இருக்கு உரிமை இருக்கு இவங்களுக்கு என்ன சொல் இருக்கு பத்தாவது ராணுவ கண்காட்சி
நாலு நாள் நடக்குது. இந்த கண்காட்சி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ராணுவ தாவரங்கள் எதையும் எடுத்துட்டு போறாங்க. சாகர் மாலா திட்டத்துக்கு ராணுவ மயமாக்கி அந்த ராணுவ தளவாடங்களை பயன்படுத்தி அவையிடத்தை அடக்கி ஒடுக்க போறாங்க. அது வந்து மீத்தேன் ஹைட்ரோகார்பன் போறாங்க சரி, நியூட்ரானுக்கு போறாங்க சரி, எல்லாத்துக்கும் மேலான ஒரு அறிவு திட்டம் தான் இந்த ராணுவம். அதனால இதை முறியடிக்க அந்த விமான நிலையத்துக்கு மாணவர்கள்